பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அசீமோட கேவலமான விளையாட்டு. திரும்ப திரும்ப நான் சொல்றேங்க, அசீம் வந்து வெறும் கேவலமான விளையாட்டை தான் விளையாண்டுகிட்டு இருக்காரு. அவர் ரொம்பவே நல்லா விளையாடுறாரு, அவரோட ஐடியால திறமையா விளையாண்டுகிட்டு இருக்காரு. இப்படி நிறைய பேர் கூஜா தூக்குறீங்க, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அவனை பொறுத்தளவுல தடுக்கிறதுக்கு நிக்கிற ஜனனி, தனலட்சுமி, சிவின் இந்த மூணு பேரையும் அசல வச்சு எப்படி தள்ளி விடுறான் அப்படிங்கறத வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது இல்லாம தனம் தான் தப்பு பண்ணிருப்பா, தனம் தான் கத்திருப்பா, இந்த பேச்ச முதல்ல நிப்பாட்டுங்க. அதே மாதிரியே தனத்தை பொறுத்தளவுல அசீமை தான் தடுக்க முயற்சி பண்ணாங்க, ஆனா அசீமை பொறுத்தளவுல சிவினோட கழுத்தெல்லாம் பிடிக்கிறாரு, ரொம்ப ரூடா நடந்துக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம சிவின் விழுறதுக்கு காரணம் அவங்களோட குரூப் தான் அப்படின்னே சொல்லலாம். முன்னாடி தடுக்கிறதுக்கு ஜனனி, தனலட்சுமி, சிவின் நிக்கிறாங்க, பின்னாடி இருந்து ஓடி வர்ற அவங்களோட குரூப் மொத்தமா பின்னாடி இருந்து புஷ் பண்றாங்க. அப்படி புஷ் பண்ற நேரத்துல தான் தனமா இருக்கட்டும் ஷெரீனாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே கீழே விழுறாங்க. தனம் விழுந்தது இந்த பிக் பாஸ் வீட்டுல எவன் கண்ணுக்கும் தெரியல. அதே நேரத்துல ஷெரீனாவுக்கு அடிப்பட்ட உடனே, தனம் நீ பண்றதெல்லாம் சரியில்லை, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, இப்படியா பண்ணுவ, பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் வெளியே போய் காட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. இப்படி பேசின அசீமுக்கு தனலட்சுமியும் பதிலடி கொடுத்திருப்பாங்க. கமல் சார பொறுத்தளவுல வீடியோ எவிடன்ஸோட காட்டட்டும், அப்படி காட்டினாரு அப்படின்னா நான் இந்த பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியே போயிடுறேன், எல்லாரும் காலையில விழுந்து மன்னிப்பு கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோல பதிவு பண்ணிருப்பாங்க. நம்மளும் அதே தான் சொல்றோம். தனலட்சுமியை பொறுத்தளவுல இந்த இஷ்யூல அவங்க மேல தவறே கிடையாது. வேணும்னா இன்னொரு வாட்டி கூட நம்ம வீடியோ முதல்ல இருந்து பாருங்க, அந்த வீடியோ போட்டோஸும் இருக்கதான் செய்யுது. அசீமை பொறுத்தளவுல நான் ஒரு ஆண், என்கிட்ட தான் பலம் இருக்கு, நான் ஒரு பாடி பில்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் புஷ் பண்றதே அவர் தான். அப்படி புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஷெரீனா கீழே விழுறாங்க. ஆனா இந்த பழிய மொத்தமா தனத்து மேல தூக்கி போடுறாங்க. பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே தனம் தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி பேசுறது இதுல ஏற்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். என்ன பொறுத்தளவுல அசீம் மாதிரி ஒரு ஆளுக்கு கண்டிப்பா தனலட்சுமி மாதிரி ஒரு சரியான போட்டியாளர் வேணும் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. அந்த வகையில இந்த இஷ்யூல தனம் மேல தப்பு இல்ல, நம்மளோட சப்போர்ட்டும் தனத்துக்கு தான். உங்களை பொறுத்தளவுல தனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. அதே மாதிரியே அசீமை பொறுத்தளவுல ஒரு ஆணாதிக்கமா இருக்கட்டும், ஒரு டாமினேட்டா இருக்கட்டும், இல்லனா நான் தான் பெரியவன், நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லடா அப்படிங்கிற ஒரு திமுறான ஆட்டிடியூடா இருக்கட்டும், இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.